ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து கோழி கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ கோழி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய், மிளகாய், இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். இது வரைக்கும் ஒய்ஃபை நம்ம சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலரில் எழுதியிருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அமைக்கிடுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஜாமான்லாம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு நாலஞ்சு பல், எடுத்து வச்ச ஒரு துண்டு இஞ்சி, மூணு சில்லு தேங்காய், இதையும் போட்டுக்கலாம், வெட்டி போட்டுக்கலாம். எட்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு, ஜீரகம், சோம்பு, இதை மூணையும் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ அடுத்தது தக்காளி வெங்காயமும் அரைச்சிக்கலாம் இதோட சேர்த்து. வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது தக்காளியும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கறியை போட்டு மசாலாவை பரட்டிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எந்த பொருளையும் நீங்கள் கட் பண்ணி வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இதிலே நம்ம அரைச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா பிசறிக்கலாம். இதை ஒரு அப்படியே பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இலை போடுறேன். இப்போ இது பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கா கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். கறியில் தண்ணி இறங்கும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்ல. இப்போ கோழி நல்லா வெந்துட்டுருக்கு. கோழியில் உள்ள தண்ணி எல்லாம் இறங்கிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, ஒரு கா கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா பாதி வெந்துருச்சு. கோழி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இது யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.